ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கான இன்றைய சிந்தனை: ஒரு நாட்டில் உப்பு வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் தினந்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி ஊருக்கு போய் வியாபாரம் செய்து வருவான். போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடந்துதான் அவன் ஊருக்குள் போக வேண்டும். ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்துக்கு கிளம்பி சென்றான். வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடந்தபோது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது. எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டையும் நனைந்து விட்டது. கழுதை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான். ஆனால் நீரில் உப்பு மூட்டையானது மூழ்கியதால் அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது. அதனால் கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது. ஆகா, என்ன ஆச்சரியம்! இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை. கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் அன்று. உப்பு வியாபாரியும் உப்பு வியாபாரம் செய்ய வழியில்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். மறுநாள் வழக்கம் போல வியாபாரி உப்பு வியாபாரம் செய்ய கிளம்பினான். கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது. கழுதை மெல்ல நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது. திடீரென முந்தைய நாள் நினைவு அதற்கு வந்தது. எனவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சற்றென்று ஆற்றுக்குள் விழுந்தது கழுதை. அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டையும் நீரில் கரையத் தொடங்கிவிட்டது. இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமையில்லாதது போய்விட்டது. கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது. இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான். அவனுக்கு இப்போதுதான் மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது. அந்த கழுதைக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தான் உப்பு வியாபாரி. அடுத்த நாள் காலையில் கழுதையின் முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி. அதற்கு பதிலாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதையின் முதுகில் ஏற்றினான். கழுதை வழக்கம் போல ஆற்று பாலத்தின் அருகே வந்தது. எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது கழுதை. மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்து அட கஷ்டமே, கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது. கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது. தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டதை எண்ணி கழுதை வெக்கப்பட்டது. அதனால் இனி ஒருபோதும் தன்னுடைய வியாபாரியை ஏமாற்றக்கூடாது என்று நினைத்த அந்த கழுதை இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது. ஆம் இனியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பியவர்களையும் நம்பாதவர்களையும் யாராக இருந்தாலும் ஏமாற்றாமல் நேர்மையோடும் உண்மையின் மக்களாக வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒரு நாள் நம் செயல் அவர்களுக்கு தெரிய வரும். அன்று அவமானம் அடையும் நிலை வரும். அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். ஆகவே யாரையும் ஏமாற்றாமல் உண்மையின் மனிதனாக நேர்மையாளனாக வாழ்வோம், வளர்வோம்.